You will make your way prosperous. ஆங்கிலத்தில் அது இப்படியாக இருக்கிறது, உன் வழி செழிப்பாக இருக்கும் என்று. And you will have good success. உனக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் என்று. This is what I'm telling you today. இதை தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன். You will have good success. உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி இருக்கிறது. You will be prosperous. நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். I tell it to you again. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். Whatever you do, you will be prosperous. நீங்கள் எவைகள் எல்லாம் செய்கிறீர்களோ அது எல்லாம் செழிப்பாய் மாறும். And you will have good success. உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்கும். You will not be defeated. நீங்கள் என்றைக்குமே தோற்க மாட்டீர்கள். Your past story is your defeated. உங்களுடைய கடந்த காலம் அது ஒரு தோல்வியாக இருக்கிறது. But that's not how you're going to end your life. ஆனால் அப்படியாக தோல்வியாக உங்களுடைய வாழ்க்கை முடியாது. Because ஏனென்றால் you are taking care of what you're allowing into your mind. உங்கள் சிந்தனையிலே எதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களோ அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க போகிறீர்கள். Filter it. நீங்கள் அதை கரைக்க வேண்டும். You know, whatever comes to your mind, filter it. உங்கள் சிந்தனையில் எந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருகிறதோ அதை கரைக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். If you constantly get bad thoughts, உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக தவறான காரியங்கள் உங்கள் சிந்தனைக்கு வந்தால், some kind of thoughts, ஏதோ ஒரு சிந்தனை, which you don't like, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சிந்தனை, which you know for sure taking you towards failure, உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த சிந்தனை நிச்சயமாக தோல்விக்கு அதை உங்களை கொண்டு போய் விடும் என்று. All you need to do is, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் this verse, you know, this verse, இந்த வசனம், it says, அது இப்படியாக சொல்லுகிறது, let it not depart out of your mouth. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. You shall meditate on it day and night. இதை நீ இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. It tells what your mouth should do and what your mind should do. உங்களுடைய சிந்தனை, உங்கள் வாய் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு தெளிவாக எழுதியிருக்கிறது. If your life is going in a wrong direction, உங்கள் வாழ்க்கையானது தவறான ஒரு வழிகாட்டுதலின்படியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால், you are taking a step and coming behind or falling down 10 steps. நீங்கள் ஒரு படி ஏறுகிறீர்கள், ஆனால் 10 அடுத்தபடியாக 10 படி கீழே வருகிறீர்கள் என்றால், not improving or going towards your destiny. உங்களுடைய வெற்றியின் பாதையிலே நீங்கள் செல்ல முடியவில்லை, உங்கள் வெற்றியை உங்களால் அடைய முடியவில்லை என்றால், it's because there is something wrong with your mouth and mind. உங்கள் வாயிலும் உங்கள் சிந்தனையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. So get into the word of God. தேவனுடைய வார்த்தையிலே வாருங்கள். Speak positively. நீங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்கள். You say from the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுங்கள். You say I can do it because Christ is in me. கிறிஸ்துவினால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள்.